அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 28 தேதி இங்க ராமாபுரத்துல அரசு மரத்து அடியில இன்னைக்கு இந்த காஃபி வித் எம்எல்ஏ நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட எதிர்கட்சி தலைவர் முக ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாட்டோட மருத்துவர் ஐயா ராமதாசன் தான். அவங்க ரெண்டு அந்த ரெண்டு கட்சியினரும் சேர்ந்து கலாசத்தம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வார்டு 155 ஒரு கலாசத்தம்மன் கோயில் தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவில் அந்த கட்சியினர் வந்து அந்த புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம அங்க ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வந்து ரோட்டை மறிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, ரோட்டை மறிச்சிட்டாங்க. அப்போ அங்க இருக்க பொதுமக்கள்லாம் கேட்டாங்க, சார் நீங்க ரோட்டை மறிக்கிறீங்க, இதனால எங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது ரோடே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதுவும் கோவில் புறம்போக்குன்னு மாத்தி எழுதிட்டாங்க. இத வந்து மக்கள் ரொம்ப எதிர்த்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இது பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம இங்க ஒரு நிகழ்வு நடத்தினோம். அதுல பார்த்த ஒருத்தர் வந்து நம்மகிட்ட இந்த பிரச்சனை ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுல ஆரம்பிச்சு இங்க ராமாபுரம் பகுதியில நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமா செயல்பட்டு இருக்கோம். அதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த காஃபி வித் எம்எல்ஏ நிகழ்ச்சி. இது வந்து ஒரு கோயில் ஒரு ஆக்கிரமிப்பு பிரச்சனைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு ராமாபுரத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் கேட்கறதுக்கு இங்க இருக்கிற எல்லா ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனும் ஒருங்கிணைச்சிருக்கும். இதுக்கு நம்ம முக்கியமா திமுக காரங்களுக்கும் பாமக காரங்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அன்னைக்கு அதை செய்யல அப்படின்னா இன்னைக்கு இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அந்த இடத்துல இருக்க அந்த கோயில் வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட். நம்ம வந்து எழுதி போடுறோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு, இங்க வந்து ஒரு ரோட்டை மறைச்சிருக்காங்க, நீங்க என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு. தாசில்தார் பதில் கொடுத்துருக்காரு, ஆமா சார் அவங்க மறைச்சிருக்காங்க, ஆனா அதை கிளியர் பண்ணா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், அதனால நாங்க அதை கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, நீங்க போய் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாங்க உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் தான் அதை வந்து கட்ட விட்டுருக்காரு. அந்த இடத்துல அதை கட்டுறதுக்கு முன்னாடியே தடுத்துருக்கணும். இன்னைக்கு அவங்க கட்டி முடிக்கல, பாதிதான் கட்டியிருக்காங்க. சரி இதுக்கு மேல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷன்ல போய் லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் வாங்கணும். அவங்க அதை மதிக்கல, மீறி கட்டுறாங்க. நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றோம், அசிஸ்டன்ட் கமிஷனர் கேக்குறாரு, நீ ஒருவா போட்டு எனக்கு போன் பண்ணினா நான் போய் ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காவல்துறையோட நிலைமை. அதுக்கப்புறம் அந்த ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர் ஆர்டிஓ வச்சு அவர்கிட்ட சொல்றோம், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இது கொடுக்குறாரு. நீங்க பேசுங்க சார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சிஎஸ்ஆர் ஃபைல் பண்றாங்க. அதுக்கு பேஸ் பண்ணி இல்ல நீங்க உட்காருங்க, அந்த பாமக இவர் தான். நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு தைரியம், நான் ஆக்கிரமிப்பேன், நீ கேட்டனா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஐயா ராமதாஸ் மருத்துவர் ஐயா உங்க கட்சிக்காரங்க பண்றாங்க என்னன்னு கேளுங்க. அதையும் மீறி கட்டுறாங்க.
அது இதை எல்லா டாக்குமெண்டேஷன் ப்ரூஃபும் இருந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம கோர்ட்ல போய் தான் என்கரேஜ்மெண்ட் விளக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை இல்ல இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மக்கள் ஒன்று கூடி எல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்க இப்படி வீதிக்கு வருவாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வோட சக்சஸ் அவங்கள வந்து இங்க தெருவில் நின்று கத்த விட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம நடு தெருவில் நின்ன போலாம் அவங்க வந்தாங்களா? இன்னைக்கு ஏன் வராங்க? அதுதான் இந்த மீட்டிங்கோட சக்சஸ். அதே மாதிரி இங்க கொத்தாரி நகர்ல சைத்தன்யா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு பர்மிஷனே கிடையாது. அங்க இருக்க பொதுமக்கள் அந்த ஸ்கூலுக்கு பர்மிஷன் இருக்கான்னு சிஎம்டி கிட்ட கேக்குறாங்க. சிஎம்டி எங்கள்கிட்ட பர்மிஷன் யாரும் வாங்கலன்னு சொல்றாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் சிபிஎஸ்இ டிபார்ட்மெண்ட் எழுதி நீ அஃபிலியேஷன் வாங்கியிருக்கான்னு கேட்டாங்க. அஃபிலியேஷன் கிடையாது. கார்பரேஷனுக்கு கிட்ட கேட்டாங்க நீ பர்மிஷன் வாங்கியிருக்கான்னு. பாமக நிறுவர் ஒருத்தர் எப்படி மீட்டிங் நடுவில் வந்து பப்ளிக் மீட்டிங்ல அராஜகம் பண்றாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இது எல்லா அரசியல்வாதிகளும் இதுதான் பண்றாங்க. அவங்கள பொதுமக்கள் கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். காவல்துறை நண்பர்களுக்கு கேட்கிறோம், அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு தடவை ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணல, அட்லீஸ்ட் இப்பயாவது அரெஸ்ட் பண்ணுங்க. ரைட்டிங் கேஸ் போடுங்க. எங்க மேல அப்படிதான் போய் கேஸ் போட்டுருக்காங்க. ரைட்டிங் கேஸ் இதுதான் ஆக்சுவல் ரைட்டிங். சோ இந்த சைதன்யா ஸ்கூலுக்கு விஷயத்துக்கு வருவோம். அதுல வந்து அவங்க சிஎம்டி கிட்ட பர்மிஷன் வாங்கல, கார்பரேஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கல, எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டயும் பர்மிஷன் வாங்காம கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க கொட்டாரி நகர் ரெசிடென்ட்ஸ் தொடர்ந்து அதை எதிர்த்து சண்டை போட்டு அவங்க கேக்குறது எல்லாம் என்னன்னா, ராமாபுரம் பகுதியை சுத்தி 31 ஸ்கூல் இருக்கு. இப்போ பர்மிஷன் இல்லாம ஒரு ஸ்கூல் ஏன் வருது அப்படின்ட்டு அவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு. ஸ்கூலை சுத்தி இடம் கிடையாது, பசங்க விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. அந்த ரோடுக்கு ஒரு ரோடு வித்துக்கு இவ்வளவு ஹைட் தான் ஃபுளோர் கட்டலாம் இருக்கு, அதை மீறி கட்டுறாங்க. இதை எல்லாம் பண்ணிட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்காரர் தான் இருப்பாங்க. அவங்க யாரும் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சோன்னா அடுத்த மீட்டிங்ல நம்ம அவங்களையும் கேட்போம். இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பு இன்னைக்கு நேத்து கிடையாது. அரசியல்வாதிகள் சம்பாரிச்சது எல்லாமே ஆக்கிரமிச்சுதான் அவங்க சம்பாரிச்சாங்க. உங்க பகுதி கவுன்சிலரை பாருங்க. கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருப்பாரு. கவுன்சிலர் ஆகி 4 வருஷம் கழிச்சு பாருங்க, அவருக்கு 40 வீடு இருக்கும். அதான் இன்னைக்கு நிலைமை. ஸ்கார்பியோ காரு, ஜாக்வார் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வந்தது? இந்த மாதிரி புறம்போக்கு நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு பட்டா போட்டு வித்து தான் வந்தது. இதை நாம கேட்கல அப்படின்னா இப்ப எப்படி எஸ்ஆர்எம் பக்கத்துல இருக்க ஏரி காணாம போச்சோ, அந்த மாதிரி எந்தெந்த ஏரியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காணாம போயிடும். இவங்க ஏரி எப்படி ஆக்கிரமிக்கிறதுன்ட்டு ஒரு தனி ஃபார்முலாவே வச்சிருக்காங்க. அது எப்படின்னா, ஏரிக்குள்ள கொண்டு போய் குப்பையை கொட்டுறது, இருக்கிற சீவேஜ் எல்லாம் கொண்டு போய் ஏரியில கொட்டுறது, அந்த நாத்தம் தாங்க முடியாம அங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாம், அங்க குடியிருக்க மக்கள் எல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க எல்லாம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டெப்ரிஸ கொட்டி அந்த இடத்த பட்டா போட்டு வித்துறது. அது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் தான் பண்ணும், அதுக்கப்புறம் அது பிரைவேட் கையில போயிடும். இது அவங்க திட்டமிட்டு ஒரு 10 இயர்ஸ் பிளான் போட்டு ஒவ்வொரு ஏரியா கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற குடிநீர் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அந்த ஏரியெல்லாம் இவங்க கூறு போட்டு வித்ததுதான். நம்ம எல்லாம் குடிநீர் இல்லாம துவைச்சிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் பங்களா பங்களாவா கட்டி ஏசி கார்ல போயிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டு விக்கிறது. இந்த பிரச்சனை
ராமாபுரத்துல இருக்க எல்லா நகர்லயும் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் பெரிய பெரிய ஆக்கிரமிப்புகள். அதே மாதிரி ஒவ்வொரு தெருவிலையும் சின்ன சின்ன ஆக்கிரமிப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் இனி நாமெல்லாம் ஒருங்கிணைஞ்சு தட்டி கேட்போம். அதுதான் இந்த மீட்டிங்கோட சக்சஸ். இதுதான் இனி நாம ராமாபுரம் பகுதியில் செய்ய போற வேலைகளுக்கான துவக்கம் இந்த மீட்டிங். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நகர்ல இருந்து வந்து அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி அந்தந்த அரசு அதிகாரிகளுக்கு நாம ஒரு பெட்டிஷனா கொடுப்போம். எல்லா அசோசியேஷன்ல இருந்தும் அந்த பிரச்சனைகளுக்கு கையெழுத்து போட்டு கொடுப்போம். அதை எடுத்து அதே மாதிரி அதை வந்து மக்கள் பிரதிநிதியான எம்எல்ஏக்கும் கொடுப்போம். அவங்கள தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்லாம் சால்வ் பண்ற வரைக்கும் நாம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படுவோம். இதே மாதிரி நம்ம ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சோம் அப்படின்னா, ராமாபுரம் ஒரு டெவலப்டு கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு நல்ல சொசைட்டி மாதிரி ஆயிரும். அதுதான் நம்ம இந்த மீட்டிங்ல அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த காபி வித் எம்எல்ஏ, காபி வித் அபிஷியல்ஸ் மீட்டிங். இனி இன்னைக்கு ஆரம்பிச்சு நாம எல்லாம் தொடர்ந்து ராமாபுர பகுதியை சீர்திருத்தத்துக்கு வேலை செய்ய போறோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி நினைக்கிறேன்.